Winxclass கடன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். TNPSC Group 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. 30/3/2022 அதாவது நைட்டு 12 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க PDF. ஸோ இது இப்போ PDFல வந்து என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ சம்பளம், ஸோ வந்து கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, எக்ஸாம் எப்படி வைக்க போகிறாங்க, ஸோ இது போன்ற நோட்டிஃபிகேஷனில் என்ன முழு விவரங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னா நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பட்டனில் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க கடைசி தேதி என்னன்னு சொல்லி. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 28/4/2022 நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து 30/3/2022 ஸோ நைட்டு வந்து 12 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாயந்தரமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து TNPSC தேர்வான தலைவர் வந்து செய்தியாளர்களை சந்தித்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டியிலே சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து PDF வந்து இப்போ தான் நைட்டு 12 மணிக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அது வந்து 150 ரூபீஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேகன்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் டேபிள் ஏ அதாவது VAO கிராம நிர்வாக உதவியாளர்னு சொல்ல முடியல, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு என்ன வேகன்சி, மற்ற போஸ்ட்டுகளில் என்ன வேகன்சி, எவ்வளோ சம்பளன்றதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விஏஓக்கு பார்த்தீங்கன்னா 274 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து நான் செக்யூரிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3590 வேகன்சி ப்ளஸ் 3 CFO. ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து செக்யூரிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 88 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில் கலெக்டர் கிரேடு 1க்கு பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2069 ஸ்டார் போட்டு ப்ளஸ் 39 CFO மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 19500 முதல் 71900 வரைக்கும் லெவல் எட்டில் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 885 வேகன்சி ப்ளஸ் 139 CFO போட்டிருக்காங்க. 20600 முதல் 75900 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்டோர் கீப்பர் இன் தமிழகம் கெஸ்ட் ஹவுஸ் உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 18500 முதல் 68000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கின்றாங்க. 7138 வேகன்சி வந்து இந்த டேபிள் 7 வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. இது இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் பின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் பியில் இன்னும் சில வாரியங்கள், ஏன்னா இப்போ புதுசாக வந்து நிறைய வாரியங்களுக்கு வந்து TNPSC மூலமாக தேர்வு வைக்கிறத சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களும் வந்து கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடட் டெவலப்மெண்ட் போர்டுக்கு வந்து 64 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுலேயே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுலேருந்து 39 வேகன்சி ப்ளஸ் 4 CFO வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 19500 முதல் 71900 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றாங்க. பில் கலெக்டர் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 49 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் 16600 முதல் 60800 வரைக்கும் லெவல் 3 வந்து சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டீனோ டைபிஸ்ட் கிரேட் 3 இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடட் டெவலப்மெண்ட் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் 20600 முதல் 75900 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதில் ஒட்டுமொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 163 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 டேபிள் A அண்ட் டேபிள் பி ரெண்டுமே நீங்கள் சேர்த்துறீங்கன்னா 7301 வேகன்சி வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வச்சு எடுக்க போகிறாங்க. ஆனால் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7382 வேகன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 81 வேகன்சி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்க்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஸ்போர்ட்ஸ் மூலிமா அவங்க வந்து எடுத்துக்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு வைக்கிறது வந்து 7301 மட்டும்தான் அப்படின்றாங்க. இந்த CF போட்டிருக்காங்க, அது என்னென்னா கேரி ஃபார்வர்ட் வேகன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. CF என்னென்னா கேரி ஃபார்வர்ட் வேகன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து வேகன்சி, என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ சம்பளம்ன்றதை பார்த்தாச்சு. ஸோ அடுத்த முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 30/3/2022 வந்திருக்கு, 28/4/2022 நமக்கு வந்து கடைசி தேதி எக்ஸாம் டேட்டுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 24/7/2022 ரைட்டா, ஜூலை 24ஆம் தேதி காலை 9:30 மதியம் 12:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றாங்க. குவாலிஃபிகேஷன், ஸோ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 1/7/2022 படி நீங்கள் என்ன ஏஜில் இருக்கணும் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டட் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்டுக்கு தனியாக ஏஜ் லிமிட் இருக்குது, மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் தனியாக ஏஜ் லிமிட் இருக்குது. ரெண்டுத்தையும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நான் ஆரம்பத்தில் சொல்வது என்னென்னா, நம்ம எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போட போகிறோம், எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே எக்ஸாம் தான் எழுத போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்தளவுக்கு கட் ஆஃப் மார்க் எடுக்கிறோம், எப்படி வந்து நம்ம வந்து செலெக்ஷன் ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்போ தான்
வந்து நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்றதெல்லாம் அப்போ தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இப்போ வந்து டீட்டெயில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். விஏஓக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இருந்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஏஜ் என்னென்னா 42 வயசு வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. இதில் எல்லாமே நம்ம வந்து 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்களே அதெல்லாம் ஆட் பண்ணி தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கம்யூனிட்டி இல்லாத அதர்ஸ் கம்யூனிட்டி இருக்கீங்க, அதாவது ஓசி கேட்டகரி இருக்கீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது விஏஓக்கு மட்டுமே பொருந்தும், மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 கிடையாது. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து 18 தான், ரைட்டா? ஸோ எல்லா இதுக்கும் வந்து மற்ற எல்லா போஸ்ட்டுமே மினிமம் ஏஜ் லிமிட் 18 தான். ஸோ 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு, நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரி, மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னா, இந்த டேபிளில் இருக்கிறது கூட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த டேபிள் இருக்கிறது, ரைட்டா? வெறும் 10ஆம் வகுப்பு தான் சார் நான் படிச்சிருக்கேன், நான் வந்து பிளஸ் டூ படிக்கல, டிப்ளமோ படிக்கல, காலேஜ் பக்கமே போல சார் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேபிள் இருக்கிற மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பொருந்தும். நீங்கள் 10ஆம் வகுப்புக்கு மேலே படிச்சிங்கன்னா அது வந்து பொருந்தாது, ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய ஆதரவற்ற விதவிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சிருந்தால். எம்பிசி பிசி பிசிஎம்ஆ இருக்கீங்க, டிஎன்சி இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சிருந்தா. மற்ற ஓசி, அதாவது நம்ம ஜென்ரல் கேட்டகரினு சொல்லுவோம், ஓசி கேட்டகரி, ஸோ இவங்க வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் 10ஆம் வகுப்பு மேலே டிகிரி வரைக்குமே படிச்சிருந்தாலும் நீங்கள் மேக்ஸிமம் 32 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அது விஏஓவாக இருந்தாலும் 32 தான், நீங்கள் மற்ற எந்த போஸ்ட் எடுத்தாலுமே நீங்கள் வந்து 32 தான். நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்தாலும் 32, 10ஆம் வகுப்பு மேலே படிச்சிருந்தாலும் 32 தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ மற்ற கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, ஓசி கம்யூனிட்டி தவிர மற்ற எல்லா கம்யூனிட்டியுமே, அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த பிரிவில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து +2, ரைட்டா, +2 டிப்ளமோ டிகிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா என்னென்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க 10ஆம் வகுப்புக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா, +2 டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 60 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், கமெண்ட்ஸில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதான் ரிப்பீட்டடாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஆஸ் பர் வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 வருஷம் இருக்குது, எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அது என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னா, எல்லா போஸ்ட்டுக்குமே 10ஆம் வகுப்பு மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரி வந்து வேறு ஏதேனும் படிப்பு கூட படிச்சிருக்கலாம், அல்லது மேற்படிப்பு கூட நீங்கள் படிச்சிருக்கலாம், ரைட்டா? ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இது மாதிரி செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கலாம், பில் கலெக்டர் இந்த மாதிரிலாம் இருக்கலையா? ஸோ இதுக்கு வந்து மஸ்ட் பாஸ் மினிமம் ஜென்ரல் ஸ்டடி, அது 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், இதுதான் அங்கே வந்து டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட் பாஸஸ் 10ஆம் வகுப்பு கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹையர் சீனியர் கிரேடு இன் தமிழ் அண்டு இங்கிலீஷ், அதாவது டைப் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்டு இங்கிலீஷில் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா ஹையர் சீனியர் கிரேடு இன் தமிழ் அண்டு லோயர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அப்படியும் முடிச்சிருக்கலாம், அல்லது ஹையர் சீனியர் கிரேடு இங்கிலீஷ்லேயும் ஜூனியர் கிரேடு வந்து தமிழ்லையும் வந்து முடிச்சிருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு ப்ளஸ் இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டீனோ டைப்பிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டீனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. இதுக்கும் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இது, அதாவது ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்டு இங்கிலீஷோ, அல்லது வந்து ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்டு லோயர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷோ, அல்லது ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்டு லோயர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ், இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸ்டீனோ டைப்பிஸ்ட்டுக்கும், ரைட்டா? ஸோ டைப்பிஸ்ட்னா மட்டும்தான் நீங்கள் 10ஆம் வகுப்பு ப்ளஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒன்று தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு போஸ்ட் வந்தது இல்லையா, ஸோ இது பாருங்கள், ஸ்டோர் கீப்பர் இன் தமிழகம் கெஸ்ட் ஹவுஸ்
உதகமண்டலம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ ஸ்டோர் அக்கௌண்ட் ஃபார் எ பீரியட் நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ், குறைந்தது 2 வருஷத்துக்கு மேலே, லெஸ் தென்னா அதுக்கு மேலே இருக்கணும் ரைட்டா. 2 வருஷத்துக்கு குறையாமல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், 10ஆம் வகுப்பும் படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்டோர் கீப்பருக்கு மட்டும் ரைட்டா இதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுமா பண்ணுறாங்க. அதேமாதிரி இன்னும் ஒரு போஸ்ட் கொடுத்துருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் இருக்குல்லையா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், HSC அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா +2 அல்லது +2 ஈக்குவலான ஒரு இதை வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஸோ இந்த போஸ்ட் மட்டும்தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து +2 தகுதி, மீதி எல்லாத்துக்குமே 10ஆம் வகுப்பு தகுதி. டைப்பிஸ்ட் ஸ்டீனோக்கு வந்து 10ஆம் வகுப்பு ப்ளஸ் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரைட்டா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து தமிழ் இருக்கணும், அதுக்கப்புறம் ரிசர்வேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன ஏது எப்படி அப்ளை பண்ணணும் இந்த டீடெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 150, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அவ்வளோதான் ஃபீஸ் ரைட்டா. ஸோ 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்களுக்கு அந்த 150 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 100 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே 1 டைம்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா வந்து கட்ட வேண்டியது. இது இல்லாமல் வந்து எஸ்சிஏ அருந்ததியில் இருந்தால் ஃபுல் எக்ஸப்ஷன், இதை வந்து நீங்கள் வந்து கட்ட வேண்டியதில்லை. இது மாதிரி வந்து இது ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபீஸுக்கு, அது கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து 100 ரூபா வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா, இது வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதெல்லாம் வந்து எதாவது ஒன்றுலேருந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் ஃப்ரம் டிமாண்ட் டிராஃப்ட், போஸ்டல் ஆர்டர் எக்ஸட்ரா வில் நாட் பி அக்செப்டட் அப்படின்றாங்க. ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ண முடியும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியாது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி எக்ஸாம் சார் வைப்பாங்க, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும், OMR மெத்தடில் தான் வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து நடக்கப் போகிறது. கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க, இது வந்து 150 மார்க், அதாவது 1 கொஸ்டினுக்கு 1.5 மார்க் ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் பார்ட் பி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குது, இதில் 75 கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, 25 கொஸ்டின் வரும். ஸோ ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா 200 கேள்விகள் கேட்பாங்க, 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், அது 200 கேள்விகளுக்கு 1.5 மார்க் கொடுத்தாங்கன்னா 300 மார்க் வரும். இதில் வந்து மினிமம் வந்து நீங்கள் 90 மார்க் எடுக்கணும், மினிமம் 90 மார்க் வந்து எடுக்கணும், அப்படி எடுத்தால் தான் வந்து பாஸு. ஆனால் வந்து நம்ம வந்து 90லாம் எடுத்தால் வந்து நமக்கு வேலை கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ வந்து 300 மார்க்குக்கு நம்ம வந்து நிறைய மார்க் எடுக்கணும், அப்போ வந்து நம்ம கட் ஆஃப்ல வரும், ரேங்க்ல வரும், நம்ம நினைச்ச போஸ்ட் வந்து சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கட்டாய தமிழில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 100 கேள்வி எழுதுகிறோம் இல்லையா, அதில் 40 கேள்வி வந்து சரியாக அட்டன் பண்ணணும். 40க்கு கீழே 39, 38லாம் நம்ம வந்து எடுத்துங்க அப்படின்னா நம்மளது வந்து பொது அறிவை வந்து வேல்யூவேஷனும் பண்ண மாட்டாங்க, நம்ம வந்து எலிஜிபிலிட்டியே ஆக மாட்டோம். ஸோ TNPSC Group 4 வந்து நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் ரைட்டா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தமிழை வந்து நல்லா படிக்கணும். ஸோ 40ன்றது கம்பல்சரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எடுத்துருவீங்க, ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தமிழில் 100 கேள்விக்கு 40 கேள்விகள் வந்து சரியாக அட்டன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஸோ அதாவது என்னென்னா அந்த 150க்கு வந்து 60 மார்க் அப்படின்றத பார்ட்டு இதில் வந்து சொல்கிறாங்க, பார்ட் 7 நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் A பார்ட் B ரெண்டு சேர்த்து தான் வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் இது வந்து போடுவாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறோன்றது சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் கோட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பாருங்கள். சிலபஸும் இது கூட வந்து அட்டாச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் உங்கள்கிட்ட இல்லைனாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கிடைச்சிடும். ஸோ சிலபஸை வச்சு நீங்கள் வந்து படிக்க இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த PDF அந்த நோட்டிஃபிகேஷனோட PDF உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்மளோட வெப்சைட் போவீங்க, நம்மளோட வெப்சைட் மூலமாக இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு TNPSC Group 4 சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.